வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், கடலோர மாவட்டங்களில் தொடர் மழை இருக்கும் என்றும், மிதமான மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து நேற்று இரவு முதலாகவே சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சென்னை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுவையில் தொடர் மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, நீங்க தொடரலாம். பாலா, அதாவது இன்று காலை முதலே சென்னையில் அடைமழையானது பெய்து வந்தது. இந்த சூழலில் நாளையும் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். அதாவது இன்று அரசு விடுமுறை, மிலாதி நபி என்பதன் காரணமாக இந்த அரசு விடுமுறை இருந்த போதிலும் கூட சில தனியார் பள்ளிகள் இன்று இயங்குவதாக தகவல் வந்திருப்பதன் அடிப்படையில் தனியார் பள்ளிகளும் கட்டாயமாக இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சூழலில் நாளையும் மழை நீடிக்கும் காரணத்தின் அடிப்படையில் நாளை சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கட்டாயமாக தனியார் பள்ளிகளும் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். பாலம், வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்போது நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதலாக சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக நாளையும் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிற நிலையில் சென்னை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அறிவித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் தமிழரசி தர கேட்டோம். நன்றி தமிழரசி.